ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 12th பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கேல்குலஸ் எக்ஸசைஸ் 2.3 பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம கொஷின் நம்பர் 2 வரைக்கும் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு சி கொஷின் நம்பர் 5, 6, 7, 8. இந்த மூணு இந்த நாலு கொஷினுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நவ் யூ சி எக்ஸசைஸ் 2.3 கொஷின் நம்பர் 5. இப்போ இங்கே e power x plus e power x இது ரொம்ப ஒரு எளிமையான சம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர், நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் பை e power x நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும், e power 3x, தென் e power 5x, e power x plus e power minus x. இங்கேயும் மேலேயும் e power x, கீழேயும் ஒரு e power x வந்து போட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ இது என்ன ஆயிரும், e power 4x, தென் ப்ளஸ் e power 6x, தென் பை e power 2x, ப்ளஸ் இந்த இடத்துல வந்து மைனஸ் x இருக்குது. ஸோ e power minus x ப்ளஸ் x என்ன ஆயிரும், e power 0 ஆயிரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1. இப்போ இதில் ரெண்டுலையுமே e power 4x வந்து காமனாக இருக்குது இல்லையா அதில். ஸோ e power 4x யூ டேக் காமன். ஸோ தட் என்ன எழுதிக்கலாம், e power 4x காமனாக எடுத்துட்டீங்கன்னா உள்ள 1 plus e power 2x. ஸோ 6x 4x காமனாக எடுத்துட்டீங்கன்னா 1 plus e power 2x. அதே மாதிரி இங்கேயும் இந்த e power minus x plus x வந்துடா, அப்போ e power 0 தட் இஸ் நத்திங் பட் 1. ஸோ ப்ளஸ் இங்கே e power 2x, இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ e power 4x. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், லெட் i =. ஸோ கொடுக்கப்பட்ட கொஷினை நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நவ் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x, தொகை காணுதல். அப்போ என்ன எழுதிக்கலாம், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் e power, இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம், இங்கே e power dx அப்படின்னு எழுதிட்டு இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் இன்டகிரேட் பண்ணுறப்போ e power 4x, கீழே என்ன வரும், பை 4, மறக்காமல் இந்த c வந்து எழுதணும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் e power 4x by 4 plus c. ஸோ ஆன்சர் வருதான் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5 e power 4x by 4 plus c. ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கொஷின் நம்பர் 6 வந்து பார்க்குறோம். கொஷின் நம்பர் 6 e power 1 minus x square e power x plus 1 by x. இது ஒரு நல்ல ஒரு சம், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு சம் தான். இதுக்கு முதல்ல ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். இதை பார்த்தோம்னா நமக்கு ஏன் அந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி புரியும். இப்போ ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் e power x dx அப்படின்னா என்ன, e power x அப்படின்னு எழுதுவோம். ஜஸ்ட் இன்டகிரல் ஆஃப் e power x அப்படின்னா, அதாவது இங்கே x இருந்தால் இந்த இடத்துல நமக்கு அந்த வேரியபிள் வந்து x இருக்குது. இதை நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிட்டிங்கன்னா இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம் இது உனக்கு. சப்போஸ் இங்கே e power, இங்கே மைனஸ் x இருக்குதுன்னு வை, நம்ம இதை நம்ம எப்படி எழுதுவோம், -e power minus x அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதே கொஸ்டினில் இங்கே e power minus x, இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் போட்டு இங்கே -x இருக்குதுன்னு வை, இதோட ஆன்சர் ஜஸ்ட்டு e power minus x தான். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே dx இருக்குது, ஸோ இங்கே ஒரு மைனஸ் போடுறேன். பட் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு -x. அப்போ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இந்த மைனஸ் நம்ம போட வேணும். இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன், இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு -x. அப்போ நம்ம அந்த மைனஸ் வந்து போட வேண்டியது. அதே மாதிரி சப்போஸ் இங்கே e power 2x, இங்கே d of 2x இருக்குது. இந்த இங்கே வந்து நான் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லிட்டேன், சாரி இன்டகிரேட்டு. இங்கே வந்து இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு 2x. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து e power 2x மட்டும்தான். நம்ம என்ன பண்ணுவோம், சப்போஸ் இப்போ நான் இன்னொரு டைம் எழுதுறேன், இங்கே e power 2x dx அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இங்கே e power 2x by 2 போட்டு இந்த மாதிரி போடுவோம். இதுக்கு இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா நோட் பண்ணிக்க, இங்கே
இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால் இங்கே பை டூ போடுறோம். இங்கே இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டூ எக்ஸ், அதனால் இங்கே இந்த பை டூ அவசியம் இல்லை. ஸோ இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த சம் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஒரே கொஷனுக்கு வீடியோ டைம் அதிகமாகிடுச்சு, பரவாயில்ல, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின், அதனால் இதை வந்து நம்ம ஸோ இந்த கொஷின் இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இங்கே பக்கத்துலேயே செஞ்சிடறேன், ஏன்னா மேலே மேலே போயிட்டு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். இந்த கொஷினை அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஸோ லேட்டு ஐ ஈக்குவல் டு இதில் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது ஏதாவது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா உனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். பாரு எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, ஒன்று. அதே மாதிரி இ பவர் ஒன் பை எக்ஸ்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இதை நம்ம வந்து இப்போ எப்படி எழுதிக்க போகிறோன்னா, இ பவர் இந்த கொஸ்டின் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸை ஆஸ் யூஷுவல் எழுதிக்க. இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா, டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ். இதை வேணால் நான் இந்த கொஸ்டினை மறுபடியும் நான் மேலே எழுதுகிறேன். ஸோ இங்கே இடத்துல வேணால் இப்படி எழுதிக்க, கிவன் ஐ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ். இதுதான் கொடுக்கப்பட்ட கொஷின். இதை நம்ம இப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். இந்த இதை வந்து டி ஆஃப் பர் இது இது வந்து அடுத்த ஸ்டெப்பில் இருக்காது, இது வந்து இதுதான் மிஸ் இதை இந்த இந்த ஸ்டெப்பில் காணாமே அப்படின்னா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்பார், இந்த இது கிடச்சிடும். இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் யூ வில் கெட் திஸ் டேர்ம். நான் இப்போ இந்த டிக் பண்ணுற டேர்ம் வந்து உனக்கு அதை கிடச்சிடும். ஏன்னா எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, ஒன்று. எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று, ஒன் பை எக்ஸினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர். இந்த இடத்துல இது வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த சொன்ன கான்செப்ட் படி இங்கே மைனஸ் எக்ஸ்னால் இங்கே மைனஸ் போட்டோம், இங்கே மைனஸ் எக்ஸு, இங்கேயும் அதே டேர்ம் வந்தால் அப்படியே டைரக்டாக வந்து நம்ம எழுதிக்கிறோம். அதே மாதிரி இப்போ என்ன படிச்சுக்கிறோம், ஸோ நவ் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ். இது கோலாக இருக்குது பார்த்தியா, இது அப்படியே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ். அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஆன்சர், அதுக்கு முதல்ல வேணால் நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பை கீழே கொண்டு வந்துட்டு, ஸோ நவ் ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் தென் டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் எழுதிட்டு நம்ம இது இந்த ஸ்டெப் இந்த பக்கம் எழுதியிருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ். இப்போ இது எல்லாமே சொன்னிட்டு வந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ளஸ்ஸி அப்படிங்கிறத மறக்காமல் இந்த இடத்துல போடணும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இதில் பாரு, கொஸ்டின் நம்பர் சிக்ஸு. சிக்ஸுக்கு நம்ம எழுதின ஆன்சர் கிடச்சிருக்கு, இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அடுத்த கொஸ்டினில் நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்போம்.